ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் திஸ் டைம் உமன் கிரிக்கெட். இந்தியன் உமன் டீம் போயிருக்கு நியூசிலாண்ட் உமன் கூட விளையாடுறதுக்கு. டேர் இன் நியூசிலாண்ட் ஒரே ஒரு T20 தான் நீங்கள் விளாண்டோம். என்னாச்சு கேட்குறீங்களா? தோத்துட்டோம். எஸ், இதுக்கப்புறம் 5 ஒன்டே இருக்குது, அதுக்கப்புறம் வருவோம். இங்கிலாண்ட் வர்சஸ் இந்தியா, குயின்ஸ் டவுன்ற ஒரு கிரவுண்டு. இது வந்து சின்ன கிரவுண்டு, மலடி வாரத்தில் இருக்குது கிரவுண்டு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பிக்னிக் ஸ்பாட் மாதிரி இருந்தது. காத்தால 5:30 இந்தியன் டைமு, அலாரம் வச்சு எழுந்திரிச்சு மேட்ச் பார்த்தா தோத்து போயிட்டாங்க. எனிவே, ஹர்மன்பிரீத் கோர் தான் டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுத்தாங்க. ஓகே தான் போலிங் எடுத்தது, 154 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் கூட ஓகே தான், சேஸ் பண்ண முடியல. 2 எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க. டிசிப்ளின் போலிங் தேவையில்லாமல் 15 wide 10 நோ பால்லாம் போடாமல் டிசிப்ளினாக போட்டாங்க. பட் வாட் டு டு, தேர் ஓப்பனிங் 60 run 8 overல் அவங்களோட நியூஸ் அண்ட் ஓப்பனிங். சோஃபியா டிவைன் அவங்க தான் அவங்க கேப்டன், வெரி குட் பிளேயர். அவங்க கூடவே சூசி பேட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி குட் பிளேயர். 36 runs அடித்தாங்க சூசி பேட்ஸ். சோஃபியா டிவைன் 23 balls 31 குயிக் அடிச்சுடுவாங்க அவங்க, ஃபாஸ்ட்டாக 7 fours and 2 sixes. அப்புறம் மேடி க்ரீன் அவங்களுக்கு மிடில் ஆர்டரில் 26. லியோ தஹாஹு அவங்க ஒரு 27, அவங்க போலர் ஆக்சுவலாக. திடீர்னு பிஞ்சின்ற மேலே அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க வந்து ஒரு 27 அடிச்சாலும் ரெஸ்பெக்டபுளாக 155 போடுச்சு. T20 இன் உமன் கிரிக்கெட் எனிதிங் அபவ் 140 இஸ் ஆல்வேஸ் அ குட் ஸ்கோர். பட் டாஸ் ஜெயிச்சு இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் வாட் டு டூ, கேட்ச் ட்ராப் ஒன்று நடந்து விக்கெட் கீப்பர் விட்டாங்க. ரிச்சா கோஷ் தான் கீப்பர், தானியா பாட்டி தான் எப்போதும் பண்ணுவாங்க. இப்போ அவங்க இல்லை, அவங்க பதில் ரிச்சா கோஷ் ஷி ட்ராப் தட் கேட்ச். தென் வெரி ரொம்ப குயிக்காக அவர் விளாண்டாங்க. போலிங் பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்ட்ராக்கர் ஃபாஸ்ட் போலர் நமக்கு நல்லா போட்டாங்க. 4 overs 1 made in 15 runs and 2 wickets. அந்த கண்டிஷனில் ஒரு செம்ம கோல்டு, கையெல்லாம் இப்படி இப்படி தேய்ச்சிட்டே இருக்காங்க. பயங்கரமாக பார்க்குற நமக்கே குளிருது. அந்த நியூசிலாண்டை பார்த்து அவங்க விளையாடும் போது எப்படி இருக்கும், இட் வில் ஹவ் பின் வெரி டிஃபிகல்ட். தீப்தி ஷர்மா வெரி குட் ஆல்ரவுண்டர் ஃபார் இந்தியா, 2 wicket 26 runs ஸ்பின்னர். பூனம் யாதவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை, ஏன்னா அது திஸ் வில் நாட் ஹெல்ப் ஸ்பின்னர்ஸ். கைக்வாட், ராதா கைக்வாட், பூனம் யாதவ், தீப்தி ஷர்மா, 3 spinner விளாண்டாங்க. ஃபாஸ்ட் போலர் தான் போயிருக்கணும், 1 spinner போதும் தீப்தி ஷர்மா. அவங்க பாருங்கள் அமிலா கேர் மட்டும் ஒரே 1 spinner தான் விளாண்டாங்க, பாக்கி 4 ஃபாஸ்ட் போலர், மீடியம் ஃபாஸ்ட் போலர். அந்த பிச்சுக்கு ஸ்பின்னர் வேலைக்காது. கோச் என்ன பண்ணுறாரு தெரியலங்க, உட்காந்துட்டு எல்லாத்தோடய பெரிய ஷாக் எனக்கு என்னென்னா, எந்திரிச்சேன்னு பார்க்குறேன் ஸ்மிருதி மந்தானா இல்லைன்ட்டாங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் பிளேயர் அவங்க தான் ஸ்மிருதி மந்தானா. மற்றவங்கள ஹர்மன்பிரீத் கோர், ஸ்மிருதி மந்தானா. 1 day பார்த்திங்கன்னா மித்தாலி ராஜ் இருப்பாங்க, இதில் கிடையாது. மித்தாலி ராஜ் ஸ்டைலிஷ் லெஃப்டி, லெஃப்ட் ஹேண்ட் பிளேயர் வேறு. அவங்க இல்லாததே ஒரு சைக்கலாஜிக்கல். ரோஹித் சர்மா இந்தியா டீம் இல்லைன்னா எப்படி? அந்த மாதிரி ஸ்மிருதி மந்தானா இல்லை. எங்கேருந்து இவங்க 155 சேஸ் பண்ண போகிறாங்க? ஒன்லி ஷஃபாலி வர்மா குட் டூ இட்னு தெரியும், டீனேஜ் சென்சேஷன். பட் நியூசிலாண்ட் கண்டிஷனில் பால் வாஸ் மூவிங், இன் ஸ்விங் அவுட் ஸ்விங்னு பயங்கரமாக டான்ஸ் ஆடுது பால். அங்கே இப்படி 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 போதா, இந்த ஊரில் டிராஃபிக்கில் பைக்கில் இப்படி தான் போவாங்களா, இப்படி 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 அந்த மாதிரி பால் மூவ் ஆகுது. ஷஃபாலி வர்மாலே ஒன்றும் பண்ண முடியல, 13 runs அவுட் ஆகிட்டாங்க. யாஷிகா பிக் பாஸ் யாஷிகா இல்லை, யாஷிகா பாட்டியா அவங்க ஓப்பன் பண்ணாங்க. 26 nothing மேட்ச். ஹர்மன்பிரீத் கோர் 12 தான் எடுக்க முடிஞ்சது கேப்டன், ஐ தாட் ஷி வில் டேக் த்ரூ. பட் அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியல, 12 runs அவுட் ஆகிட்டாங்க. அவங்க அவுட் ஆகிட்ட ஆகும்போது ஸ்கோர் வர 67 for 3 in 11 overs. 6 overல 61 வேணும் கடைசி 6 overஸில். மேகனா அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரர், 37 of 30 balls 6 for. அவங்க மட்டும் ஸ்டெடியாக இருந்தாங்க, பட் அது ரெண்டில் சப்போர்ட்டே இல்லை. விக்கெட் கீப்பர் ரிச்சா கோச் 12 runs தான். எனக்கு இன்னொன்று புரியல, தீப்தி ஷர்மா எதுக்கு 8 number வந்தாங்க? ஷி இஸ் அ வெரி குட் ஆல்ரவுண்டர். 4 or 5 வரவங்களும் எதுக்கு 8 number வந்தாங்க? இன்ஜுரி என்னன்னு தெரியல. பட் 4 ஓவர் போட்டாங்களே, என்னன்னே 4 ஓவர் போட்டு 2 wicket வேறு எடுத்திருக்காங்க. வைஷி கேம் லேட், ரெண்டும் பெரிய கேள்வி எனக்கு. ஏன் ஸ்மிருதி மந்தனாவில் இல்லை, தீப்தி ஷர்மா ஏன் நம்பர் 8 வந்தாங்க? ஐ டோன்ட் நோ, கேன் சம்படி ஆன்சர், லெட் தம் ஆன்சர். கடைசி 3 overs 45 வேணும், சான்ஸே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ரைட்டிங் வாஸ் வெரி மச் ஆன் த வால். 137 for 8 11 runs தோத்துட்டாங்க. அவங்களை ஜெஸ்ஸி கேர் 2 wicket எடுத்தாங்க. அப்புறம் அமிலா கேர் அவங்க தான் ஒன்லி லெக் ஸ்பின்னர், ஒரே ஸ்பின்னர் விளாண்டது லெக் ஸ்பின்னர். அவங்க 2 for 25. சோஃபியா டிவன் கேப்டன், வெரி குட் ஆல்ரவுண்டர், 1 wicket. ஹேலன் ஜென்சன் அவங்க லெஃப்ட் ஆம் மீடியம் பாஸ், ஐ மீன் ஆல்வேஸ் ஃபேவர் ஆஃப் லெஃப்ட் ஆம் மீடியம் பாஸ் லெஃப்ட் ஆம் போலர். ஷைன் அப் இதுவில்லாததே கஷ்டமாக இருக்கு. எனிவே லெஃப்ட் ஆம் வந்தாங்க, அவங்க 2 wicket எடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. வி லாஸ்ட் 5 18 runs. ஒரே ஒரு T20 தான், அடுத்தது 1 day. 5 1 day ஸ்டார்ட் ஆகும் போது 11th February 12th சாட்டர்டேலேருந்து. அது மித்தாலி ராஜ் தான் லீட் பண்ணுவாங்க. எதுக்கு 5 1 day? வேர்ல்ட் கப் வருது இதே நியூசிலாண்டில் அடுத்த மாதம் 6th வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் ஒரே குரூப் தான், 8 டீமு, 7 மேட்ச் விளையாடணும். ஸோ அதுக்கு வார்ம்அப் மாதிரி தான், வார்ம்அப்னு சொல்ல முடியாது, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் தான் இதுவும். எவ்ரி திங் கவுண்ட்ஸு. ஃபஸ்ட் மேட்ச் யார் கூட தெரியும் மைண்டாங்க? பாகிஸ்தான் கூட. யாஸ், அதோட ப்ரிவியூலாம் எடுத்துகிட்டு வரேன். அங்கே இருக்காங்க நிறைய பேர், அலியா, ரியாஸ், யூனோ, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி அப்புறம் பேசலாம். இதில் வந்து நம்ம வேர்ல்ட் கப்பில் நம்ம குரூப்பில் யார் இருக்கா சொல்கிற கேட்டுங்க. பாகிஸ்தான், நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா. இதுக்குள்ளே ஒரு மொக்க டீம் பார்த்தா பங்களாதேஷ் தான் இல்லை. எனிவே அதுலேயும் ஷமியா காத்தூன், ரியாஸ் காத்தூன்லாம் அவங்க நல்ல பிளேயர். எனிவே அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இதுதான் 7 மேட்ச் பண்ணி விளையாடணும் வேர்ல்ட் கப்பில். அதுக்கு ப்ராக்டிஸ் மாதிரி 5 1 day ஸ்டார்ட் ஆகுது. அதிலே தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சாட்டர்டே.
எனிவே மொத்தத்தில் இதான் என்னோடய ரிவ்யூ. இந்தியா லாஸ்ட், ஒன்லி T20 மேட்சஸ் இஸ் ஓவர். ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த கருத்து இருந்தாலும் கேள்வி தெரியுங்க, பதில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.